இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் போதைப் பொருளுக்கு அடிமை. நாட்டில் கவலை அளிக்கும் வகையில் 10,97,408 பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாகீர் அமினி கூறினார். அவர்களில் 3,28,640 பேர் 15 முதல் 29 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது. அந்த எண்ணிக்கையில் 10,51,712 ஆண்களும் 45,696 பெண்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்துறை அமைச்சுடன் போதைப் பொருள் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுவதற்கு தேசிய போதைப் பொருள் துணை தொழிப்பு நிறுவனத்துடன் அமைச்சரவை குழுவின் முதலாவது பிரிவு கூட்டத்திற்கு இன்று தலைமை தாங்கிய பின்னர் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உண்மையில் 2020 மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஓர் ஆய்வின் வழி நாட்டில் ஒவ்வொரு 100 இளைஞர்களில் 6 பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் 4 பேர் இன்னும் தீவிரமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதையும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நன்மை அளிக்கும் வகையிலான முன் ஏற்பாடு திட்டங்களை வடிவமைக்க தொடர்புடைய பல நிறுவனங்களுக்கு இடையே ஒருங்கிணைந்து பணியாற்ற உள்துறை அமைச்சுக்கும் தேசிய போதைப் பொருள் துணை தொழிப்பு நிறுவனத்திற்கும் 3 மாத கால அவகாசம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் மோசமடைந்து வரும் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் அதற்கு அடிமையானவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என அவர் தமது அறிக்கையில் கூறினார். இந்திய தற்காப்பு அமைச்சருடன் பிரதமர் சந்திப்பு. முதல் முறையாக மலேசியாவிற்கு வருகை தந்துள்ள இந்திய தற்காப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று சந்திப்பு நடத்தினார். அவ்விரு தலைவர்களும் இருவழி தற்காப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் முயற்சிகள் உட்பட அனைத்துலக வட்டார தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமத் அசானும் உடன் இருந்தார். மலேசியா இந்தியாவுக்கு இடையிலான தற்காப்பு ஒத்துழைப்பு மீதான உடன்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்வது மீதான கடித பரிமாற்றத்தையும் பிரதமர் கவனத்தில் கொண்டார். தற்காப்பு துறையில் இருவழி உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இம்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய தற்காப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று தொடங்கி மலேசியாவுக்கு வருகை தந்துள்ளார். அவர் கடந்த 2019 மே மாதம் இந்தியாவின் தற்காப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார். ஏற்புடைய இலக்கை கெடா நம்பிக்கை கூட்டணி முன்வைக்கிறது. ஆகஸ்ட் 12 நடைபெற உள்ள கெடா சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிகமான தொகுதிகள் மீது இலக்கு வைத்து மக்களிடம் நம்பிக்கை கூட்டணி பொய் சொல்ல விரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதீத நம்பிக்கையை கொண்டுள்ள கெடா மாநில மந்திரி டத்தோஸ்ரீ முகமது சனுசி முகமது நோர்போல் தமது அரசு ஆக விரும்பவில்லை என கெடா நம்பிக்கை கூட்டணி தொடர்பு குழு தலைவர் டாக்டர் மாஃபூஸ் ஓமார் கருத்துரைத்துள்ளார். இம்முறை நம்பிக்கை கூட்டணி முன்வைத்துள்ள இலக்கு எளிதாக பெரும்பான்மை பெறுவதில் ஏற்புடையதாக உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி வெல்லக்கூடிய தொகுதிகளை கணக்கில் எடுத்து தமது தரப்பு பேசுவதாக அவர் குறிப்பிட்டார். நாங்களும் 36 தொகுதிகளுள் 31 தொகுதிகளை வெல்வோம் என வாய்வார்த்தையாக கூறலாம். ஆனால் நடப்பிற்கு ஏற்றது போல் பேசுவதே ஏற்புடையது. இந்த விவகாரத்தில் நாங்கள் கெடா மந்திரி பிரசார் சனுசியை போல் பேச மாட்டோம் என அவர் தெரிவித்தார். மேலும் இம்முறை சட்டமன்ற தேர்தலில் 16 தொகுதிகளை வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொண்டுள்ளோம். இதுவரையில் தொகுதி பங்கீடு முடியும் தருவாயை எட்டியுள்ளது. இந்த வார காலகட்டத்திற்குள் போட்டியிட உள்ள தொகுதிகள் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என்றார் அவர். த்ரீ ஆர் விவகாரம். 3R எனப்படும் மதம், அரச கட்டமைப்பு, இன விவகாரங்கள் குறித்து பேசியதாக கூறப்படும் விவகாரத்தில் வாக்குமூலம் அளிக்க போலீசார் இன்னமும் தமக்கு அழைப்பு விடுக்கவில்லை என ஜாசேகா தலைவர் லிம் குவாங்கெங் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பு வழங்க நான் தயார். அதே சமயம் நான் கூறிய கருத்தை
செய்தித்தளம் ஒன்று திரித்து மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டிருக்கிறது. அதிலும் அந்த செய்தித்தளம் உதாரணமாக பயன்படுத்திய மேண்ட்ரின் மொழி செய்திக்கான ஊடக தரப்பும் இன்று மாறுபட்ட கருத்தை வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி ஊடகம் நாங்கள் வெளியிட்டிருந்த செய்தியை தவறாக மொழிபெயர்ப்பு செய்திருப்பதாக மேண்ட்ரின் பத்திரிகை நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. தவறுதலாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் என்னை ஏன் குறை சொல்ல வேண்டும்? உங்களுக்கு மேண்ட்ரின் மொழி தெரியவில்லை என்பது இதன் மூலம் புலப்படுகின்றது. எனவே தவறாக புரிந்து கொண்டு வேண்டுமென்றே அச்செய்தியை திரித்து அரசியல் ஆயுதமாக ஒருவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறது என இன்று ஊடகங்களை சந்தித்த பின் அவர் தெரிவித்தார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பில் லிம் குவாங்கின் மீது சில போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருப்பதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு பிரிவு தடவியல் வியூக திட்டமிடல் துணை இயக்குநர் டாக்டர் ஜி எஸ் சுரேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் மாணவனை கடித்த விவகாரம். கிழக்கு கரையில் உள்ள ஒரு பள்ளியில் மாணவர் ஒருவர் ஆசிரியரால் கடிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து கல்வி அமைச்சு விசாரணை செய்து வருவதாக அதன் துணை அமைச்சர் லிம் ஹி இங் கூறினார். ஆசிரியர் கடித்ததால் பள்ளிக்கு செல்ல மறுக்கும் அளவுக்கு மாணவர் ஒருவர் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து தமது அமைச்சு விரிவான முறையில் விசாரணை நடத்தும் என்றார் அவர். இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்திருந்தால் கல்வி அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கும். கல்வி அமைச்சு இது போன்ற விவகாரங்களில் சமரசம் செய்யாது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என பட்டரோட்டில் உள்ள வாகாஞ்சய நேஷனல் இடைநிலை பள்ளிக்கு வருகை அளித்த பின்னர் அவர் நிருபர்களிடம் தெரிவித்தார். தனது 6 வயது மகனை ஓர் ஆசிரியர் கடித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக ஒரு தாயின் குற்றச்சாட்டு குறித்து துணை அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். தனது மகன் அடிக்கடி பள்ளி விடுமுறை குறித்து கேட்பதாகவும் அவர் முன்பு போல் கலகலப்பாக இல்லாதது தம்மை ஆச்சரியப்படுத்தியதாகவும் அந்த பெண் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். முதலில் தனது மகன் ஆண் ஆசிரியர் ஒருவர் கடித்த கதையை கேட்பதற்கு முன் தனது மகன் கொடுமைப்படுத்தப்பட்டதாக தாம் நினைத்ததாகவும் அவர் கூறியிருந்தார். அந்த ஆசிரியர் பல மாணவர்களை வாய் காது கைகளில் கடித்துள்ளதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே மலாக்காவில் மாணவர் ஒருவர் தனது இளைய சகோதரனை கழுத்தை நெரித்து கொன்ற சம்பவத்தில் பகடிவதை குற்றச்சாட்டுகள் குறித்து கல்வி அமைச்சு விசாரித்து வருவதாகவும் லிம் கூறினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.